श्रीमान्वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि அஸ்மத்குருபரம்பராயே நமஹ. போன ஸ்லோகத்தில் இந்த மாதிரி இவாள்லாம் யாரு, இது எப்படிப்பட்டவா இவா, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் விசாரித்து அழகாக சொல்லி முடிச்ச. அதாவது இந்த ஆதிவாகிகள் இருக்காளே, இவாளுடைய வைபவம் எப்படிப்பட்டது, இவா இல்லைன்னாக்கா நமக்கு எதுவும் இதுவே சிந்திக்காது அப்படின்றத பத்தி அழகா சொன்னது. என்ன அப்படின்னாக்கா, ஒரு பாப கர்மாவை பண்ணினவனுக்கு நரக மார்க்கம் கிடைக்கும். அது எவ்வளவு கடினமானது, எவ்வளவு துஷ்கரமானது அது. அதே மாதிரி புண்ணியகர்மா பண்ணாலும் ஏதோ சொர்க்கத்தில் போய் அனுபவிக்கலாமே தவிர்த்து திரும்பி வந்துட வேண்டியதுதான். திரும்பி திரும்பி போயிட்டு 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 வரணும், போகணும், திரும்பி வரணும், போகணும், திரும்பி வரணும், இந்த மாதிரியே ஆயிடாது. இத மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு மார்க்கத்தை காட்டிலும் விலட்சணமான மார்க்கம் இந்த அச்சிராதி மார்க்கம். இது நித்தியமான புனராவர்த்தியை கொடுக்காத, திரும்ப இங்க சம்சாரத்துக்கு வராத ஆச்சரியமான மார்க்கம் இது. அப்படிப்பட்ட மார்க்கம் கிடைக்கிறதுன்றது சாமான்யம் இல்லை. அதில் கொண்டு போய் சேர்க்கிறவா இவெல்லாம் ஒரு அடையாளமாகவோ அல்லது போக பூமியாகவோ இருக்காது அப்படின்லாம் அழகா சொல்லி முடிச்சார். அதன் பிறகு இப்ப வந்து ஒரு விஷயம் அழகா நமக்கு வந்து தெளிவுபடுத்துற, இந்த சந்திர பிராப்தின்னு ஒண்ணு இருக்கு. சந்திர பிராப்தின்றது மூணு இடத்துல சந்திர பிராப்தி இருக்குது. இந்த மூணு இடத்துலையும் சந்திர பிராப்தி இருக்கு. இது மூணுத்துக்கும் ஒரே சந்திரனா அல்லது வெவ்வேறு சந்திரனா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடுறது. எங்க எங்க அது மாதிரி வருது அப்படின்னு சொன்னாக்க, தூமாதி மார்க்க தூம மார்க்கம் தூமயானம் சொல்ற மொழியோ, அதாவது சொர்க்காதிகள் கிளம்பி போறான் பாருங்கோ, அந்த வழியில சந்திரலோகத்தை அடையிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சந்திரலோகத்தை அடையிறதுன்றது அந்த இதுல இருக்கு. பித்ரியானம் சொர்க்கத்துக்கோசரம் போற வழியில சந்திரன் அடையிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரியாக இந்த உலக வாக்கியம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வாக்கியம் அது, சந்திரம சுசாஹித்யம் கச்சத் அப்படின்னு அதையோ தட்சிணையே பிரமீயதே பிதர்ணாமே மகிமானம் கத்தா சந்திரப சுசாஹித்யம் அப்படின்னு அங்க இருக்கு. அந்த இடத்துல ஒருத்தன் தட்சிணாயணத்துல ஒருத்தன் மறிக்கிறான், தட்சிணாயணத்துல ஒருத்தன் போயிட்டான்னாக்க அவன் என்ன பண்றான், அந்த தட்சிணாயணத்துல போனவன் என்ன பண்றான்னாக்க அவன் வந்து அந்த போறவனுக்கு அதுலயும் சந்திர பிராப்தின்னு ஒண்ணு வருது. சந்திர பிராப்தின்னு ஒண்ணு வருது. அந்த சந்திர பிராப்தி, அந்த சந்திர பிராப்தி முதல்ல ஒண்ணு சொன்னோம், சித்திரயானத்துல ஒருத்தம் போகச்ச அத ஒரு சந்திர பிராப்தி வந்தது, அது ஒண்ணு சொன்னோம். அதே மாதிரி இந்த சந்திரன் நீ கேட்டு, அது இது ரெண்டாவது, ரெண்டாவது சந்திர பிராப்தி இது. பித்ரியானவன் போகி அதாவது தட்சிணாயணத்துல பரமபெய்தவன், அவன் பித்ரியான மார்க்கமா போய் பித்ருக்களுடைய
இது அடைஞ்சு அங்க வந்து சந்திர பிராப்தி உனக்கு வருது. இது ரெண்டாவது. மூணாவது அச்சிராதி மார்க்கத்துல எட்டாவது ஸ்தானம். ஏற்கனவே சொல்றோம் பாருங்க, அக்னி தேவதை, அகர் தேவதை, சுக்லபக்ஷ தேவதை, உத்தராயண தேவதை, சம்வத்சர தேவதை, வாயு தேவதை, ஆதித்ய தேவதை, சந்திர தேவதை, எட்டாவது. இந்த எட்டாவது ஸ்தானத்தை அடையிறது ஒரு சந்திரன். இந்த மூணு சந்திரன் இருக்கு இப்போ. இந்த மூணு சந்திரனும் ஒரே சந்திரனா அல்லது வெவ்வேறு சந்திரன்களா அப்படின்னு சந்தேகம் வந்துடும். அதுக்கு இப்ப இந்த ஸ்லோகத்தினால அதை சாய்க்கிறார். இந்த ஸ்லோகத்தினால அதை நிரூபணம் பண்ற சுவாமி. இதெல்லாம் வந்து நீங்கள்லாம் சிஷ்யார், நம்மளை பார்த்து சாய்க்கிறார் சுவாமி, நீங்கள்லாம் சிஷ்யார், நீங்கள்லாம் மகா சூக்ம மேதா விலாசத்தோட இருக்கீங்க, அதனால நீங்களே இதெல்லாம் ஊகிச்சு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பொதுவா சொல்லிட்டார் சுவாமி. அதுக்கு இவ அர்த்தம் பண்ற குமார தேசிகன், ஸ்ரீமதி ஹரிசிங்கர் பதயோஜனையில, அதே மாதிரி உத்தமர் சுவாமி, இந்த மாதிரி மகான்கள்லாம் அழகான அர்த்தம் அதுக்கு பண்றார். அந்த அர்த்தத்தை தான் இப்ப பார்க்க போறோம். இதுல முதல் சந்திரன், முதல் சந்திரன்றது எங்க சொன்னோம் அப்படின்னாக்க, சொர்க்காதி மார்க்கம், சொர்க்கத்தை அடையிறதுக்கோசரம் போறோம் பாருங்க, அந்த வழிய சொல்றது. அதுல இருக்கக்கூடிய இந்த சந்திர பிராப்திங்கிறது என்னது அது அப்படின்னு கேட்டாக்க, ஒரே சந்திரன் அர்த்தம் பண்ணிக்காதீங்க. அந்த சந்திரன் வேற, இந்த சந்திரன் வேற, மூணு சந்திரனை வேறதான். இந்த சொர்க்காதி நாள் அனுபவிக்கிறதுக்கோதரம் போறான் பாருங்க, அந்த சந்திரன் எதுக்கு போறான் அப்படின்னு சொன்னாக்கா, இவன் வந்து என்ன பண்றான்னாக்கா, சூக்ம தேகத்தை எடுத்துட்டு தான் கிளம்புறான். அது முமுக்ஷுவோ அல்லது புபுக்ஷுவோ, புபுக்ஷுன்னாக்கா சொர்க்காதி போகத்தை அனுபவிக்கிறவன், முமுக்ஷுன்னாக்கா இந்த அல்ப போகங்கள் எல்லாம் விட்டுட்டு மோட்சத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறவன். அந்த புபுக்ஷு இருக்கானே சொர்க்காதி போகார்த்தி, அவன் என்ன பண்றான்னாக்கா, அவனுக்கு நல்ல உடம்பு வேணும், நல்ல உடம்பு வேணும். ஏன்னா நம்ம இங்க இருக்கிற பரியந்தான் நமக்கு இருக்கிற உடம்புன்றது, இங்க நாம பண்ண புண்ணியபாபூர்வ கர்மாவை அனுபவிக்கிறதுக்கோசரம் பெருமாள் கொடுத்த உடம்பு. ஆனால் மோட்சத்து சொர்க்கத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, அங்க சொர்க்கத்துல போய் நாம அனுபவிக்க வேண்டிய உடம்பு போகங்கள்லாம் அனுபவிக்கணும் முடியும், அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு உடம்பு கிடைக்கும். அந்த உடம்பு கிடைக்கிறதுக்கோசரம் இவன் என்ன பண்றானா, தன்னுடைய உடம்ப மாத்திக்கணும், அதுக்கோசரம் சந்திரன்ல போய் கொஞ்சம் விசிராந்தி பண்ணிக்கிறான். அதனால இந்த சந்திரன் பிராப்தின்றது அது வேற விஷயம். அதாவது சொர்க்கத்தை அனுபவிக்கணும், அதுக்கு உடம்பு வேணும். ஏட சோமோ ராஜாசம் பவதி அப்படின்னா அங்க வாக்கியம் இருக்கு, சோமோ ராஜா பவதி, சோமோ ராஜாசம் பவதி எப்படின்னுட்டு ஒரு இது இருக்கு. அதனால இந்த சோமராஜான்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா, அப்படியே ஜொலிக்கிற மாதிரி நல்ல உடம்பு எடுத்துப்பானா, ஏன்னா அந்த சொர்க்கத்தில் அனுபவிக்கிறதுக்கு ஏத்த உடம்பு அது. பொதுவா நம்மவே நல்ல பெரிய கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னா நம்ம எப்படி போவோம், ஒரு கோயிலுக்கு போறோம் அல்லது வெறும் ஆத்துலயே இருக்கோம், அதே மாதிரி வேற ஏதாவது அபர விஷயத்துக்கு விபரீத விஷயங்களுக்கு போறோம், ஒவ்வொன்று இடத்துக்கும் ஒவ்வொரு உடம்பு எடுத்துக்கிறோமோ இல்லையோ, அதாவது ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அலங்காரம் பண்ணிக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கிறோமோ இல்லையோ, அதனால எல்லாமே வேறுபட்டது வேறுபட்டது வேறுபட்டது. அதனால நம்ம சொர்க்கத்தை அனுபவிக்கணும், அதுக்கோசரம் நல்ல உடம்பு எடுத்துக்கணும், அந்த உடம்பு எடுத்துக்கிறதுக்கோசரம் அங்க போறோம். அதனால இந்த மாதிரி முதல்துன்றது இந்த உடம்பு எடுத்துக்கிறதுக்கோசரம் போறக்கூடிய
சொர்க்கத்தை அடையக்கூடிய மார்க்கம் அந்த மார்க்கத்துல வந்த சந்தனனுடைய இது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி அர்த்தம் பண்ணிட்டோம்னாக்க எல்லாம் சரியா போயிடுறது. அந்த சந்திரன் அது வேற அப்படின்னுட்டு முதல்து அர்த்தம் அது. ரெண்டாவது வந்து சந்திரன்றது இந்த ஞாச வித்தியில படிக்கப்பட்டிருக்கு. நம்ம உபநிடத்து சாத்து முறை சொல்லச்சே சைவம் விதோ யஜ்யாத்மாஜமான ஸ்ரத்தா பக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரத்தா பத்னி சரீரம் வரும் நம்ம சொல்லிட்டு போறோம். அதுல கடைசியில வரைச்சே இந்த வாக்கியங்கள்லாம் வருது. தட்சிணே பிரமீயத்தே பிரதரணாம் ஏவம ஹிமானம் கத்வா சந்திரம சுசாயத்யம் கச்சதின்னு அப்படின்னு இருக்கு. அதனால தட்சிணாயணத்துல ஒருத்தன் போயிட்டான். அந்த அப்ப அவன் யாரு? அவன் சரணாதி வருணவன். ஞாசவத்திய அவன் அனுஷ்டிச்சவன் தான். அவனுக்கு கூட சந்திர சாகித்யம் இருக்காது, அதுவும் இருக்கு. அந்த சந்திர சாகித்யன்றது என்னதுன்னாக்கா பிதுருநாமய மகிமானம் கத்வா அப்படின்னு இருக்கு. பித்ருக்களுடைய மகிமையை தான் அடையிறது. அதனால அந்த சந்திர பிராப்திங்கிறது வேற. முதல்ல சொன்ன சந்திரன்றது பொதுவாக சொர்க்கத்தை நாம் வந்து அனுபவிக்க வேண்டிய போகம் கொடுப்போசன் எடுத்துக்கக்கூடிய உடம்பு, அது சொல்றது அது. ஆனால் இது எப்படி அப்படின்னா வந்து இவன் புருஷ வித்தியில நடுவுல ஆத்ம வித்துக்கள் கூட, அதாவது பிரம்ம வித்துக்கள், அவன் தட்சிணாயணத்துல மரணம் அவனுக்கு அடைஞ்சிடுறது. அப்போ தட்சிணாயன மரணம் வந்துருச்சுனாக்க அவனுக்கு சந்திர சாகித்யம் வருமா? அவனுக்கு ஒரு சரணாதியை நொட்டிச்சான், அவனும் பிரம்மவித்து தான். பிரம்மவித்தா இருக்கிறதுனால தட்சிணாயணத்தை அவன் பிறகு பேசிடுறான். அப்படிப்பட்டவன் ஒரு சந்திரனுடைய சாகித்யத்தை அடைகிறான். அதுக்கு மூல காரணம் தட்சிணாயணத்துல பிறகு பேசிதான். அதனால அந்த சந்திர பிராப்திங்கிறது வேற, அது வேற, இது வேற, அது வேற அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இப்படி ரெண்டு சந்திரன் சொன்னார். மூணு ஏன்னா அதுக்கு நிமித்தம் என்ன அப்படின்னா தட்சிணாயன காலத்துல தட்சிணாயனத்துல இவன் பரமபதிக்கிறான், அதனால அவனுக்கு சந்திர பிராப்தி வந்தது. அதனாலதான் பித்ருக்களுடைய லோகத்தையும் அவன் அடையிறான். பித்ருனா மேகம் விமானம் கத்தா அப்படின்லாம் அங்க சொல்றது அது. அதனால இது ரெண்டாவது. மூணாவது ஒண்ணு இருக்கு, அது என்னது அப்படின்னாக்க அர்ச்சிராதி மார்க்கத்வாரா இவனுக்கு போறது. இவன் அதுல போக சேதான் எட்டாவது ஸ்தானத்துல சந்திரன் பிறக்கான். அது ரொம்ப விசேஷமானது அது. ஏன் அப்படின்னாக்க இவா பிரம்ம வித்து தான் இவா. இவா உத்தராயணத்திலேயோ தட்சிணாயணத்திலேயோ எப்ப வேணாலும் போகட்டும். இது வந்து ஞாசவித்தியில படிக்கப்படல. இந்த எட்டாவது ஸ்தானத்துல சந்திரன் இருக்கான் இல்லையா, அவன் அந்த சந்திர பிராப்திங்கிறது ஞாசவித்தியில இல்லை, அங்க படிக்கப்படல. பொதுவா பஞ்சாக்கி வித்யா அத மாதிரி உபகோசன வித்யா இத மாதிரி இடங்கள்ல அது படிக்கப்பட்டிருக்கு. அப்படி படிக்கப்படுற சமயத்துல அந்த சந்திர பிராப்திங்கிறது என்னது அப்படின்னாக்கா இது தட்சிணாயணமோ அல்லது உத்தராயணமோ அல்லது அது அந்த கணக்கிலேயே அப்பயே சுக்லபக்ஷமோ அல்லது கிருஷ்ணபக்ஷமோ ராத்திரியோ அல்லது பகலோ எப்போ வேணாலும் சரி பரவி போயிச்சுட்டாக்கா அவன பிரம்மவித்துக்கள் உபாசகால் பிரம்மவித்துக்கான உபாசகால் எத்தனை பேரானாலும் சரி அதை மாதிரி பரவி போயிச்சுட்டாக்கா அதுல சொல்றது யாருக்கு அப்படின்னாக்கா அவிசேஷமாக, அதுல விசேஷமே கிடையாது, யாரா இருந்தாலும் சரி தட்சிணாயணமோ உத்தராயணமோ எப்படி பரவதித்தாலும் அனைத்து பிரம்ம வித்துக்களுக்கும் இந்த சந்திர பிராப்திங்கிறது வந்துடும். அதாவது சந்திர தேவதை எட்டாவது ஸ்தானத்துல இருக்கிற தேவதையானது நம்மள எழுந்துள்ள பண்ணிட்டு போயிடும். ஆதிவாகிக கணத்துல அது சேரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த சோதனை சாதிக்க போற நித்த சூரியன் அர்த்தம். முதல்ல சொன்னது
நித்திய சுவை இல்லை, ஒரு சந்திரன் அடையிறது. அது சொர்க்கலோகம்னுட்டே உத்தமர் சுவாமி வியாக்கியானம் பண்ணிருக்காரு. முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் சொர்க்கம் அப்படின்ற மாதிரி அர்த்தம் பண்ணிருக்காரு. அதனால அங்க போய் உடம்ப எடுத்துக்கிறது, நல்ல உடம்பு எடுத்துக்கிறது அப்படின்னு அங்க அர்த்தம் பண்ணிட்டார். ரெண்டாவது, இவன் பிரம்மவித்து தான், இவன் கர்மபோகத்துக்கோசரம் இவன் பண்ணல, இவன் உபாசனத்தை அதாவது பிரபத்தி அனுஷ்டிச்சவன், ஞாச வித்தியை அனுஷ்டிச்சவன், பரநியாசம் அதை அனுஷ்டிச்சவன். அப்படி அனுஷ்டித்தாலும் அவன் தட்சிணாயணத்துல புறம் பூஜிட்டான்னாக்கா அவனுக்கு சந்திர சாகித்யம் வரும், சந்திர சாகித்யம் வரும் அவனுக்கு. அது ஒரு விசேஷம். இவன் என உபநிடதம் சொல்றது இங்க வந்து இல்ல இல்லையே அஸ்திராஜ மார்க்கம் தான் சொல்லணும் அப்படின்னா கேள்வி வரலாம். வந்தா கூட இந்த இடத்துல வந்து உபநிடம் சொல்லிடுச்சு, அந்த உபநிடத் வாக்கியத்துக்கு சார்த்தக்கியம் பண்ண சொல்லணும், அதை தள்ளக்கூடாது. அந்த வாக்கியம் என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துக்கணும். சாஸ்திரம் சொன்னதை மாத்தி அமைக்கிறதுக்கு நாம யாரு சொல்றார்? சுவாமி குமார தேசிகன், தேசிகனுடைய திருக்குமாரரே இந்த அதிகாரசார வியாக்கியானத்திலேயே ஒரு இடத்துல சாதிக்கிறார். நம்ம பார்த்துருக்கோம் சததிகமாதிகரணத்துல நாலா அத்தியாயம் முதல் பாதம், அதுல ஏழா அதிகரணத்துல சததிகமாதிகரணம், அந்த அதிகரணத்துல சாதிக்கிறார். சாஸ்திரம் சொல்றத கேட்கறதுக்கு நீ யாரு அப்படின்னு கேட்கிறாரு. வேதம் ஒண்ணு சொல்லிடுத்துன்னு வச்சுக்கோங்க, அந்த வேதம் சொன்னதா அப்படியே ஏத்துண்டுதான் ஆகணும். அதுல வந்து கேள்விகள்லாம் கேட்டுண்டு விதண்டாவாதம் பண்றதோ ஹடவாதம் பண்றதோ அதெல்லாம் கூடாது. வேதம் சொன்னதை அப்படியே ஏத்துக்கணும். ஆனால் வேதத்துல லோக விருத்தமா வேதம் சொல்லிச்சுன்னாக்கா லோகத்துக்கு அனுகூலமா எடுத்துக்கணும். அதையும் மீமாம்சகர் உத்தன் இருக்கார். நாம நிறைய இடத்துல சொல்றோம் அதெல்லாம், ஆதித்யோ யூபகா அப்படின்னு சொல்றோம். ஆதித்யனும் யூபனும் ஒண்ணுதான். ஆதித்யன்றது சூரியன், யூபம்னாக்க யாகத்துல ஆட்ட கட்டுறதுக்கு நடப்படுற ஒரு கொம்பு. அண்ணா அதை வந்து அழகா ஒரு கிளைய வெட்டி, மரத்திலிருந்து ஒரு கிளைய வெட்டி, அது கூட அத்தி மரத்து கிளையோ அல்லது காதிர மரம்னு ஒரு மரம், அந்த மரம் அதனுடைய கிளையோ வெட்டி அதை நன்னா தீட்டி ரொம்ப நைஸாக்கி இது பண்ணி அதுக்கு மந்திரபூர்வகமாக இதெல்லாம் பண்ணணும். அதில் எண்ணெயோ நெய்யோ அதெல்லாம் தடைய விட்டு அப்போதான் கையெல்லாம் குத்தாது, லௌகிக்கும் வைதிகம் சாஸ்திராயத்து சுகாயத்து அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் அது. அந்த மாதிரி பண்ற ஒரு யூப எங்க, ஆதித்யன் சூரியன் எங்க, இது ரெண்டும் ஒன்னா இட முடியுமா? ஆனா ஆதித்யோ யூபகா அப்படின்னு சொல்றோம், உபனிட வேத வாக்கியம் சொல்லிடுது. அதுக்கு மீமாம்சகாரர் என்ன பண்ணிட்டா, இதெல்லாம் வந்து கவனமா எடுத்துக்கணும், ஏன்னா ஆதித்யன் வேறதான் யூபஸ்தம்பம் வேறதான் அப்படின்னு நீ என்ன அர்த்தம் பண்ணிப்ப அப்படின்னு கேட்டாக்க அதுக்காக சொல்லிட்டான், ஒண்ணுமில்லை ஆதித்யனும் பிரகாசிக்கிறான், யூபஸ்தம்பமும் பிரகாசிக்கிறது, பல பல பலன் பிரகாசிக்கிறது. அந்த பிரகாசம் குண பிரகாசங்கிற குணம் இருக்கு பாருங்கோ, அதுதான் இந்த இடத்துல இருக்கு. அந்த குணத்தை வச்சுட்டுதான் கவுனி விருத்தின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மீமாம்சகாலே முதல தியாய நாலாம் பாதத்துல சொல்லிருக்காரு. சசித்தி பேட்டிகா அப்படின்னே பேரு, கவுனி விருத்தி பிரமாணங்கள் அப்படின்னா பேரு, அதுல அவ சொல்லிருக்காரு. அதனால அதெல்லாம் நிர்ணயம் பண்ணிருக்காங்க. அந்த நிர்ணயானுகுணமா பார்த்தோம்னாக்க நம்ம லோகத்துல பார்க்கறதுக்கு விருத்தமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப மாத்திரம் ஸ்ருதியில சொன்னத கவனமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றா. இந்த விஷயம் அத்வைதிகளை கண்டனம் பண்றதுல நமக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு. அதாவது பிரத்யக்ஷத்தினால நம்ம எதை எதை பார்க்கிறோமோ அதெல்லாம் பொய் அப்படின்னுட்டு அத்வைதிகள் சொல்ற, நேரம் நம்ம பார்க்கறதெல்லாம் எல்லாம் பொய் தான் அப்படின்னு அவ சொல்ற அத்வைதிகள். ஆனால் இங்க அதுக்கு பதில் சுவாமி பாஷ்யகார சாத்திருக்க ஸ்ரீபாஷத்திர ஜிக்யாசாதிகரணத்துல சுவாமி தேசிகன் சததூஷணியில சுதப்பிரகாசிகையில சுதர்சன சூரிகள் இவெல்லாம் கொளுத்தி போட்டுட்டார். பிரத்யக்ஷம் பிரத்யக்ஷத்துக்கு விருத்தமாக வேதம் சொன்னாலும் ஒத்துக்கூடாதுன்னு விட்டார். அது கவனமா தான் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம பிரத்யக்ஷமா நம்ம பார்க்கிறோம்,
அனுபவிக்கிறோம். அதெல்லாம் பூர்வீமாம்சகால் சொன்னதெல்லாம் காமிச்சிருக்கார் பாஷ சுவாமி தேசிகன் எல்லாம் காமிச்சிருக்கார் சுதப்பிரகாசிகள்லாம். அதனால சாஸ்திரம் எது சொல்றதோ அதை அப்படியே ஏத்துக்கணும். இங்க சாஸ்திரம் சொல்லிடுத்து தட்சிணாயணத்துல ஒத்தன் மறித்தானாகில் அவனுக்கு ஒரு சந்திர சாயுஜ்யம் வருது. அந்த சந்திர சாயுஜ்யம்ன்றது அது வேறதான், அந்த சந்திர சாயுஜ்யம் வேற. அதன் பிறகு என்ன பித்ருநாமகி பித்ருநாமே மகிமானுங்க பித்ருக்களையும் அவன் அடையணும். ஆனா தட்சிணாயணத்துல பரவபிச்சிட்டான், அதனால பித்ருக்களை அடைஞ்சு அந்த மகிமானுங்கத்தான் அப்புறம் சந்திர சாயுஜ்யம் அதன் பிறகு அர்த்தராதி மார்க்கத்தினால போறான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால இதுல வந்து இது கிடையாது, அந்த சாஸ்திரம் சொன்னதை அப்படியே ஏத்துக்கணும். இது ரெண்டாவது. மூணாவது தான் முக்கியமானது, அர்ச்சராதி மார்க்கத்துல எட்டாவது ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சந்திரப்பிராப்தி. இந்த சந்திரப்பிராப்தின்றது நித்த சூரி, சம்சாரி இல்லை. மீதி முன்னாடி சொன்னதெல்லாம் சம்சாரி மாதிரி. முதல்ந்து சர்வாத்மனா சம்சாரமே சந்திரப்பிராப்தின்றது, சொர்க்கத்தை அனுபவிக்கச்சு. ஏன்னா அவன் கர்ம பலத்தை தான் அனுபவிக்க போறான். அதாவது யாகங்கள் முதல்ல கர்மாக்கள் அனுஷ்டிச்சு அந்த கர்மாக்கள்னால சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னு அவன் பண்ணி நான் அனுபவிக்கோ அதோட பலன் அனுபவிக்கிறான். அதனால அவன் சம்சாரி தான். சம்சாரி ஆனவன் ஒரு பிராகிருதமான சந்திரலோகத்தை அடைகிறான் அப்படின்னு அது இருக்கு. அது சொன்னாக்க அர்த்தத்துல அது தோஷம் இல்லை, அது தோஷம் இல்லை. ஏன்னா அது சந்திரப்பிராப்தி அங்க இது பண்றான் அவன், அதனால அது சம்சாரி தான். ரெண்டாவது சொன்னது கிட்டத்தட்ட சம்சாரி மாதிரி தான், பித்ருக்கள்லாம் சொல்லிட்டு தோல்வியும் அதனால அதுவும் சம்சாரி மாதிரி தான். அதாவது ஞாச வித்தியில தட்சிணாயணத்துல மறித்தவனுக்கு சந்திரப்பிராப்தி வருது அப்படிங்கிறதும் அந்த மாதிரி தான். மூணாவது தான் நித்த சூரி. இந்த சந்திரப்பிராப்தின்றது சந்திர தேவதைங்கிறது அது நித்த சூரியர்கள்ட்ட சேர்ந்த வாதம். ஏன்னா அடுத்த ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்க போறாரு. ஏன்னா நித்த வைகுண்ட பிரத்யான் நல்ல யுக்திகள்லாம் சொல்ல போறாரு. அதனால அந்த கிரமத்துல தான் பார்க்கணும். முதல் ரெண்டு, முதல்து சர்வாத்மனா சம்சாரி, ரெண்டாவது பிரம்மவித்தா இருந்தா கூட அந்த வழியா தான் போயாகணும்னு சொல்றதுனால அதுவும் சந்திரன், அந்த சந்திரனும் ஒரு சம்சாரி மாதிரிதான். மூணாவது சொன்ன எட்டாவது ஸ்தானம் சந்திர பிராப்திங்கிறது சர்வாத்மனா நித்த சூரி தான். இன்னொன்னு, சில பேர் வந்து அந்த நித்த சூரிகள் கூட ஒத்துக்காம சம்சாரிகள்னு அர்த்தம் பண்றார், சம்சாரிகள்னு அர்த்தம் பண்றார். ஆனா தேசிகன் குமார அது ரெண்டுத்தையுமே சொல்லிவிட்டோம். ஏன்னா தேசிகனே ரெண்டுத்தையும் சொல்லிவிட்டார். ரெண்டாவது பட்சமா தான் நித்த சூரியன் சொல்லிருக்கார். அதுல கடைசியில வந்து அந்த ஸ்லோக வியாக்கியானத்துல குமார வரத தேசிகன் இது சர்வம் ரமணீயம் அப்படின்னு சாதிக்கிறார். என்னன்னாக்க இவாள் நித்த சூரிகள் தான், இவாள்லாம் நித்த சூரிகள் தான், அதுதான் சர்வம் ரமணீயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரமணீயம்ன்றதுனால அதுதான் சரியான சித்தாந்தம்னுட்டு குமார வரதேசிகன் சாதிக்கிறார். அப்படி சாதிக்கிறதுனால இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய இது இருக்கு பாருங்க, சந்திரப்பிராப்தி அர்ச்சராதி மார்க்கத்துல அதுவும் வசந்தது அது. அதனால இது 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 மூணாவது. அதுக்கப்புறம் இந்த இந்த மூணு தான் சொல்றேன். மூணு சொல்லிட்டு இந்த மாதிரி வியவஸ்தை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நல்ல சாந்தமான ஹிருதயத்தை உடைய சிஷ்யர்கள் அவ இத மாதிரி எல்லாத்தையும் நீங்க ஊகிச்சுக்கணும் ஊகிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி சொன்னதுனால என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இத மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் சிஷ்யாலே ஊகிச்சு தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் நாமளே சொல்ல முடியாதோ இல்லையோ, எல்லாத்தையும் எழுதணும்னாக்க எப்படி முடியும்? ஏன்னா இது சமுத்திரம். அதனால நீங்கெல்லாம் நல்ல புத்திசாலிகள், நல்ல ஹதயம் உங்களுக்கு இருக்கு, அடக்கத்தோட கூடின ஹதயம்.
எல்லா இந்திரியங்கள்லாம் அடக்கி நல்ல சமதமாரிகளோட கூடினவா நீங்கோ, அதனால உங்களை உங்களாலேயே இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டு சுவாமி சொல்றாரு தேசிகன். அதனால இப்ப என்ன எடுத்து ஒருத்தன் யாக விஷயம் எடுத்து தத்துவஜானம் வந்துடுத்து அவனுக்கு. தத்துவஜானம் எனக்கு முதல்ல இல்லையே அவன் தெரிஞ்சுட்டான், அதன் பிறகு தத்துவஜானத்தை உண்டு பண்ணி யாக விஷேடத்தை பண்றான், அதன் பிறகு சந்தனம் அடையிறான், அதுக்கப்புறம் போகத்தை அனுபவிக்கிறான், போகத்தை அனுபவிச்சுட்டு சந்திரனோட சம்வாதம் பண்றான், இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி இங்கேயே வந்துடுறான் அவன் அப்படின்னு ஒரு பட்சம். இன்னொரு பட்சம் அந்த சந்திரனே என்ன பண்றான், அந்த போகத்தால அனுபவிச்ச உடனே இவன் வந்து பரியங்கடத்தியில இருக்கான், உத்தமர் சுவாமி சாதிக்கிறார், இவன் பேசி சந்திரனோட பேசிட்டு சந்திரன் என்ன பண்றான் கீழே அனுப்பாம மேல அனுப்பிச்சுடுறான், ஓ இங்க அனுபவிச்சாச்சு நேர மோட்சத்துக்கு போயிடு. இது ஒரு விஷயம், ஏன்னா ஏவம் இத மாதிரி என்னென்ன இருக்கோ அதனால நீங்க ஊகித்து தெரிஞ்சு போவோம்னுட்டாரு சுவாமி. அதுக்கு உத்தமர் சுவாமியினுடைய நிர்வாகங்கள் இதெல்லாம், அதாவது இந்த இப்ப நாலாவது சொன்ன பாருங்க கௌஷீதிகி, கௌஷீதிகில பரியங்க வித்தியான்னு படிக்கப்பட்டிருக்கு, அங்க பரியங்க வித்தியில தான் சாகச்சதி விரஜான் நதீம் அப்படின்லாம் இருக்கு, விரஜான் நதிக்கு வந்து சேர்றான், வந்து சேர்ந்துட்டு அங்க அவகாகனம் ஆறுது, அதுக்கப்புறம்தான் தாம் மனசா அத்தியதி, மனசு சங்கல்பத்தினாலே தாண்டிடுவான், அதை தாண்டிட்டு அவகாகனம் ஆகி தாண்டிட்டான்னாக்க அவனுக்கு எல்லா இதுவும் போயிடுறது, சூக்ம தேகம் கர்மபந்தம் அஜானம் அது இது இது எல்லாம் போயிடுறது. அதன் பிறகு பெருமாள் அடைகிறான், இதெல்லாம் பரிங்க வித்தியில அழகா சொல்லுகிறது, அங்க ஆலமரம் இருக்கு அப்படின்லாம் இருக்காது. அங்க வந்து ஒரு வாக்கியம் இருக்கு, அங்க ஒரு சந்திரப்பிராப்தி ஒண்ணு இருக்கு, அங்கேயும் சந்திரப்பிராப்தி இருக்குது ஆரம்பத்துல, அங்க சித்ரோகவை கார்கியா எனிஹி அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த கார்கியாயினால யாகம் பண்ணப்படுறதா, யாகம் பண்ண பண்ணவன் அதுக்கோசரம் வந்து அங்க வந்தவன் என்ன பண்ணிட்டான்னாக்கா இவனுக்கு தத்துவஜானம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தத்துவஜானத்தை உபதேசம் உண்டு பண்ணினாலாம், தத்துவஜானத்தை உண்டு பண்ணிட்டு யாக விசேடத்தை அனுஷ்டானம் பண்ண வச்சார், அதுக்கப்புறம் சந்திரனாவை அடைஞ்சான், சந்திரன் அடைஞ்சு அங்க போகங்களை அனுபவிக்கிறான், அதன் பிறகு சந்திரனோட பேசுறான், அவனுடைய பேச்சு அந்த சந்திரன் பேச்ச, சந்திரன் வந்து இந்த யாகம் பண்ணாம பாருங்க அவனுடைய பேச்செல்லாம் கேட்கிறான், கார்கியாயனுடைய பேச்செல்லாம் கேட்ட உடனே அவன் சந்தோஷப்பட்டு பூமிக்கு குறித்து திரும்பி அனுப்பலையான், பூமியை குறித்து திரும்பி அனுப்பாம ஊர்தலோகத்துக்கு அனுப்பிச்சிட்டான். ஊர்தலோகம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்க மோட்சத்துக்கு அனுப்பிச்சுட்டான், ஏன்னா இந்த இது சொர்க்கலோகம்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் காட்டிலும் தாண்டி இருக்குது, அது இப்பேற்பட்ட இடம் அது விஷவைகுண்டம்ன்றது, அந்த வைகுண்டத்துக்கு அனுப்பிச்சுட்டான் அப்படின்னு இருக்கு. அந்த விஷயத்தையும் நீங்க கிரகிச்சுக்கணும். இந்த சந்திரப்பிராப்தின்றது எப்படிப்பட்டது அப்படின்னாக்க இப்ப முதல்ல மூணு சந்திரப்பிராப்தி சொல்லிருக்கோம், இது நாலாவது சந்திரப்பிராப்தி, பரியங்கிறது சொல்லப்பட்டது சந்திரப்பிராப்தி, அந்த சந்திரன பிராப்திக்கும் அர்த்தம் நீங்க புரிஞ்சுக்கணும். இது உத்தமர் சுவாமி இதுவா விசேஷமா சாய்க்கிறார். அது மாதிரி மது வித்தியா இருக்கு, அதனால வஸ்வாதி உபாசனம் சொல்றான், அது வஸ்வாதி வித்தியை படிச்சு என்ன ஆகுது அவனுக்கு, அதாவது மது வித்தியை அனுஷ்டிக்கிறான், அவனுக்கு என்ன பலன்னா முதல்ல நம்ம பீஷ்மாச்சார் பார்த்தோம் பாருங்க, பீஷ்மர் வந்து வசுவனுடைய அவதாரம், வசுதான் பீஷ்மரா அவதரிக்கிறார், அவர் என்ன பண்ண மது வித்தியை அனுஷ்டிச்சாக்க முதல்ல வசுகத பிராப்தி, வசுங்கிற ஸ்தானத்தை அடைகிறார், அந்த சுகத்தை கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு அதன் பிறகு அவர் மோட்சத்துக்கு போறாருவார். இது உபனிடத்தையும் சொல்லிட்டு போயிடுது, அது மாதிரி பாரதமும் சொல்றது. அதனால இப்போ அந்த மாதிரி அந்த மது வித்தியினால மோட்சத்தை அடையணும், அது எப்படி ஞானத்தோட சேர்ந்த கர்மா, வெறும் கர்மா இல்ல, வெறும் கர்மட்டனா இருந்தாக்க யாருமே மதிக்க மாட்டார், வெறும் கர்மட்டாளெல்லாம் பார்த்துட்டு வெய்யறது உபநிஷத்துலாம்,
ஞானத்தோட கூடின கர்மார்த்தம். ஞானத்தோட கூடின கர்மான்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நாம தத்துவ ஞானத்தை வச்சுட்டு தியாகத்தை பண்ணணும். தத்துவ ஞானம் வந்தவனுக்கு என்ன தோணும், எனக்கு எதுக்கு கர்மா, எல்லாம் பகவானுக்கு தான், எல்லாம் பகவானுக்கு ஒருத்தர் தான் நான் ஒட்டிக்கிறேன் அப்படின்னு தான் அவனுக்கு தோணும். அந்த மாதிரி தோணித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு தான் எல்லா பதவியும் கிடைச்சி மோட்ச பதவியும் கிடைச்சிடும். இதுதான் சேஷம். இது எப்படின்னா, பிரபன்னாளான நம்மளை மாதிரி அடியனுக்கு இதெல்லாம் பெருமை. நாம் அத்தனை பேரும் பரம சிவ வைஷ்ணவாள், நமக்கெல்லாம் மோட்சமே நமக்கு கதி. அல்ப விஷயங்கள்ல ஆசைப்படுவோம், அல்ப விஷயங்கள்ல ஆசைப்படுறது கூட எப்படி, அது அத்தனையுமே பெருமாள் சம்பந்தமாக தான் ஆசைப்படுறோம். ஏன்னா நம்ம பெருமாளுக்கு சமர்ப்பிக்காம தீபாவளி வருது, அதுக்கு வேட்டி புடவை குழந்தைகளுக்கு எல்லாம் துணியெல்லாம் வாங்குறோம், கார்த்தால தீர்த்தம் மாட்டு 6:30 அந்த வேட்டியெல்லாம் பெருமாளை சமைச்சிடும். பெருமாளை சமைச்சிட்டு அதன் பிறகுதான் நாம வஸ்திரங்கள் எல்லாம் தரிச்சுக்கணும். எங்க மாமனாக சஷத்து பிடித்து நடந்தது 1993. அப்போ எங்க அம்மா கிட்ட பணத்துக்கு வந்து எங்க அம்மா என்ன பண்ணா, ஜிஆர்டியில போய் சங்கு சக்கரம் கடுக்கன் வாங்கி கொடுத்துட்டார். அதை எங்க தமிழ்நாடு வந்து எடுத்துட்டு வந்த சஷத்து பூர்த்திக்கு முதல் நாள் சேர்த்து சமர்ப்பிச்சிட்டோம். கொடுத்த உடனே இதை சாத்திக்கணும் அப்படின்னு நான் சொன்ன உடனே மாமனார் என்ன பண்ண, உள்ள போன முதல்ல அலம்பினார். அலம்பிட்டு பெருமாளுக்கு சமைச்சிட்டார். ஏன்னா பாராயணம் நடந்துருக்குது, பாராயணம் நடக்கிறத பெருமாளுக்கு அதை சமைச்சிட்டார். பெருமாள் பட்டி திறந்துதான் இருந்தது கோயில் ஆழ்வார், அதுல பெருமாளுக்கு சமைச்சிட்டார். சமர்ப்பிச்சுட்டோ அதன் பிறகு சேவிச்சுட்டோ அதை எடுத்துட்டு தான் சாத்தின்றார். இதுதான் பெரியவாளுடைய ஆச்சாரம். நம்ம எதுவா இருந்தாலும் சரி, எல்லாம் பகவத் அர்ப்பணம். எத்த பண்றோமோ அது அத்தனையும் பகவானுக்கு அர்ப்பிச்சு தான் நம்ம பண்ணிப்போம். அதனாலதான் ஞான கர்ப்பமான கர்மா, அதுல வந்து சொர்க்க போகம் வரும், பசுபத பிராப்தி வரும், அதனால சந்திர பிராப்தியும் வரும் அது. அதனால இதுவும் விசேஷம். இது இப்படி சந்திர விஷயமாக எத்தனையோ இருக்கு. அதனால இந்த விஷயங்கள்லாம் மோக்ஷார்த்தியா இருந்தா கூட அவனுக்கு கூட இந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்கு விஷயங்கள். அது அத்தனையும் நீங்கள்லாம் பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சுவாமி தேவியினுடைய திருவள்ளம். ஆக இந்த ஸ்லோகத்துல சந்திர பிராப்தின்னு ஒண்ணு இருக்கு. அந்த சந்திர பிராப்தியானது 3 விதமா இருக்கு, அல்லது உத்தமர் சுவாமி காட்டின மாதிரி 4 விதமா இருக்கு. அந்த சந்திர பிராப்திக்கு ஒவ்வொன்றத்துக்கும் அர்த்தம் உண்டா, இல்லது ஒரே சந்திரனா, வெவ்வேறு சந்திரனா, சம்சாரியா, அல்லது நித்தியசூரியா, இப்படி எத்தனையோ கேள்வி வரும். அந்த கேள்விக்கெல்லாம் பதில் இதுதான். ஒருத்த சொர்க்கத்துக்கு போகச்சு சந்திரன் அடைகிறான் அப்படின்னாக்க அது பிராகிருதம், கர்ம போகத்தை அனுபவிக்கிறதுக்கோசரம் போறது. அந்த சந்திர பிராப்தி சர்வாத்மனா பிராகிருதம் தான். அங்க போய் நல்ல உடம்ப எடுத்துட்டு சந்திரன் அவன் அனுபவிப்பான். இது ஒண்ணு. ரெண்டாவது சந்திரன்றது ஞாச வித்தியில படிக்கப்பட்ட சந்திர பிராப்தி. சந்திரவசம் சாயுத்தியம் கச்சதி அப்படின்னு சந்திரனுடைய சாயுத்தியத்தை அடைகிறான் அப்படின்ட்டு இருக்கு. சந்திரனுடைய சாயுத்தியத்தை அடைகிறான் அப்படின்னு சொன்னாக்க அது என்னது அப்படின்னா, தட்சிணாயணத்துல ஒரு பிரம்ம வித்து அவன் பரம பேசிட்டான்னாக்க அவனுக்கு சந்திர சாயுத்தியம் கிடைக்கும். பித்ருக்களுடைய மகிமை, சந்திர சாயுத்தியம், அதெல்லாம் கிடைச்சுதான் அவன் மோட்சத்துக்கு போவான். இது ரெண்டாவது சந்திர பிராப்தி. அது காரணம் அங்க தட்சிணாயண மரணம்ன்றது. மூணாவது அர்த்தராதி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சந்திர பிராப்தி, 8வது ஸ்தானம். அந்த 8வது ஸ்தானமான சந்திர பிராப்தி அது சர்வாத்மனா நித்திய சூரியனான அப்ராகிருதமான சந்திர பிராப்தி. அது சாதாரணமானது அல்லது அது பிரம்ம வித்துக்கள் தட்சிணாயனமோ உத்தராயணமோ சுக்லபக்ஷமோ அல்லது கிருஷ்ணபக்ஷமோ ராத்திரியோ பகலோ எப்ப உறவுச்சாலும் சரி, அவருக்கு அந்த சந்திர பிராப்தின்றது உண்டு. அது இல்லாம வாழைய மாட்டார். அதனால இந்த சந்திர பிராப்தின்றது வாழ்க்குதான். நரகா நரகத்துக்கு போறா பாருங்கோ, அவளுக்கு முடிதான் சந்திர பிராப்தியே கிடையாது.
ஏன்னா நம்ம வந்து அதை மூணாம் அத்தியாயம் முதல் பாதத்துல மூணாவது அதிகரணம் அனிஷ்டாதிகாரி அதிகரணம் அந்த அதிகரணத்துல நம்ம பார்த்துருக்கோம் அவளுக்கு சந்திரப்பிராப்தியே கிடையாது நரக நரகத்துக்கு போறவாளுக்கு ஆனால் சொர்க்கத்துக்கு போறவாளுக்கும் சந்திரப்பிராப்தி உண்டு பிரம்மவித்தா இருந்தாலும் தட்சிணாயணத்துல மறித்தாக்காதும் சரணாகிருத்திய அவனுக்கு சந்திரப்பிராப்தி உண்டு ஆனால் பிரம்மயோகம் பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கிறான் அவன் வந்து எந்த காலத்துல போனாலும் சரி அவனுக்கு நேர் மோட்ச பதவி உண்டு மோட்சத்தை தான் அவன் அடைவான் அவனுக்கு அதில் சந்திரப்பிராப்தி உண்டு அது அப்ராகிருதமானது உத்தமன் சுவாமி சாய்ச்சது என்னது அப்படின்னாக்க கடைசி இன்னொன்னு ஒண்ணு சொன்ன பரியங்க வித்தியே ஒரு சந்திரப்பிராப்தி இருக்கு ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு யாகம் பண்றான் யாகம் பண்ணச்ச அவன் அங்க போறான் அப்ப சந்திரனோட சந்திரனை அடைஞ்சி சொர்க்கபோகத்தை அனுபவிச்சுட்டு சந்திரனோட பேசி சந்திரன் சந்தோஷப்பட்டு அவனை பூமிக்கு அனுப்பாம மோட்சத்துக்கு அனுப்பிச்சுடுறான் எனது பரியங்க வித்தியா பரியங்கம்னு என்ன அர்த்தம் பெருமாளுடைய சயனம் அதையே அடைய போறவன் பரியங்க வித்தியில அதனால எப்பேற்பட்ட வித்தியா அது ஆகவே அதை சொல்றது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல அழக விவரிச்சு சாதிக்கிறார் இப்போ ஸ்லோகம் பார்க்கலாம் பூர்வம் தூமாதி மார்க்கே சுகிருதிஷு கதித சந்திர சந்திரம பிராப்திரண்யா சாயுத்யம் ஞாச வித்யா பிரகரண பட்டிதம் சாந்திரமன்யா திரகுப்தம் அந்யாத்ராத்திர் முகானாம் அதிவகன கிருதாம் அஷ்டமஸ்யாத்திருந்தோ யுத்தம் சுஸ்த வியவஸ்தா பிரணிஹித ஹிருதயைஹி ஏவமன்யச்ச சூஹம் இப்போ ஸ்லோகம் பாருங்க ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்ன சாதிக்கிற பூர்வம் முன்னாடி எங்க தூமாதி மார்க்கத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது உபனிஷத்து அந்த தூமாதி மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கச்ச அங்க பூர்வம் தூமாதி மார்க்கே அதாவது திருத்தியாத்தியாயத்துல மூணாவது பாதத்துல இதெல்லாம் சொல்லிருக்கிறது அதாவது அணியம சர்வேதாம் வைரோத சப்தானுமானாபியாம் அந்த சூத்திரத்துக்கு எல்லாம் இருக்கு தூமாதி மார்க்கே அத ஏ இமே கிராமே இஷ்டா பூர்த்தே தத்தமித்யுபாசதே அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு தே தூமம் அபிசம்பவந்தி இது பஞ்சாக்னி வித்தியில இந்த புண்ணியாத்மாக்கள் இருக்கா பாருங்க அவளுடைய மார்க்கத்தை சொல்றது அவ மரணிச்சவுடன் அவ போற மார்க்கத்தை சொல்றது அது அங்க அர்த்தம் அத பிறகு ஏ இமே எந்த இவர்கள் கிராமே கிராமங்கள்ல இஷ்டம்னாக்க யாகம் முதலானவைகள்லாம் அப்புறம் பூர்த்தம் அப்படின்னாக்கா குளம் வெட்டுறது ஏரி வெட்டுறது இதெல்லாம் தத்தம் தானம் இந்த மாதிரி யாரெல்லாம் பண்றாளோ புண்ணிய கர்மாக்களே அவ தே தூமம் அபிசம்பவந்தி தே அவர்கள் தூமம் தூம மார்க்கத்தை பித்ரு மார்க்கத்தை பித்ருயானத்தை அபிசம்பவந்தி அடைகிறார்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு முதல்ல புகை புகை தேவதை அதன் பிறகு இந்த தேவதை இரவு தேவதை ராத்திரி தேவதை அதன் பிறகு கிருஷ்ணபக்ஷ தேவதை அப்புறம் தட்சிணாயன தேவத்தை இந்த கிரமத்துல போறது அந்த தூமாதி மார்க்கத்துல சுகதிஷு சுகிருதி சுகிருதுன்னா என்ன அர்த்தம் புண்ணியாத்மாக்கள் அர்த்தம் புண்ணிய கர்மாக்கள் அனுஷ்டிச்சவா அவெல்லாம் தன்ம அந்த காம் அந்த வழியில போறவா தூம மார்க்கத்துல போறவா அவள் அவளிடத்தில் கதிதா சந்திரமஸ்தாப்தி கதிதா சொல்லப்பட்ட சந்திரனை அடைதல் அப்படிங்கிறது அன்யா அங்க இருக்கு ஆகாச சந்திரவசம் ஏஷ சோமோ ராஜா தத் தேவானாம் அண்ணம் தம் தேவா பக்ஷயந்தி அப்படின்லாம் இருக்கு ஆகாசத்திலிருந்து சந்திரனை அடைகிறான் அங்க அடைஞ்ச உடனே அவன் சோமராஜனா மாறிடுறான் சோமராஜன்னாக்கா அமிர்தமயமான தேகத்தை உடையவன் ஜொலிக்கிறதும் அந்த மாதிரி உடம்பு எடுத்துட்டு போவான் அப்படி அங்க போய் இருந்தான்னு என்ன அர்த்தம்னா தத் தேவானா மன்னம் தம் தேவா பக்ஷயந்தி அதாவது என்னன்னு அர்த்தம்னா
தேவலோகத்துல இவன் வேலைக்கான மாதிரி போயிடுறான். இவனை வந்து அந்த தேவதைகள்லாம் என்ன பண்றான்னாக்கா இவனை வேலை செய்ய சொல்லி இவனை அனுபவிக்கிறான். அதாவது இவனுடைய செயல்கள் அங்க இவன் சுசூஷெல்லாம் பண்ணுவான், அதெல்லாம் இவன் அனுபவிப்பான். இது என்னன்னாக்கா ஒரு பியூன் இருக்கான். இந்த பியூன் வந்து ஒரு சாதாரண ஒரு கிராம ஆபீஸ், அதுலயும் ஒரு பியூன் இருக்கான். பெரிய கலெக்டர் ஆபீஸ் அங்கேயும் ஒரு பியூன் இருக்கான். அது மாதிரி பிரசிடென்ட் கிட்டேயும் ஒரு பியூன், பிரதமர் கிட்டேயும் ஒரு பியூன். அந்தந்த ஸ்தானத்துக்கு ஏத்த மாதிரி அந்த பியூனுக்கு வந்து மரியாதை ஏறுறதோ இல்லையோ, அத மாதிரிதான் இங்க இந்த லோகத்துல இருக்கிற ஒரு சாதாரண நம்ம கஷ்டப்படுறோம். ஆனா சொர்க்கத்துக்கு போய் தியாகத்தை பண்ணி சொர்க்கத்துக்கு போனாக்க அங்க தேவதைகள் போடுற விஷத்தெல்லாம் நம்ம அனுபவிக்கலாம் ஆனந்தமா. சம் தேவா பக்ஷயந்தி, பக்ஷயந்தினா சாப்பிடறான்னு அர்த்தம், அவன் அந்த காரியம் அனுபவிக்கிறான்னு அர்த்தம். இவனை கொண்டு எல்லாத்தையும் அனுபவிக்கிறான், அதனால சுசுகுழலாம் இவன் பண்ணுவான். அந்த மாதிரிலாம் சொல்லிருக்கங்க. அந்த அந்த மாதிரி சொல்லப்பட்ட தந்திர பிராப்தி, அதாவது சொர்க்கலோக பிராப்தின்னு அர்த்தம். அது கூட அது என்ன எப்படி என்ன ஆகும்னாக்கா சொர்க்கலோக போகத்தை அனுபவிக்கிறதுக்கு தகுந்ததான திவ்யமான தேகம், திவ்யமான தேகத்தை அடையிறதுக்கோசரம் அந்த தந்திர பிராப்தி. அதான் சொன்ன சோமராஜா அப்படின்னாக்கா அப்படியே ஜொலிக்கக்கூடிய அந்த உடம்பு எடுத்துக்கிறதுக்கோசரம் அங்க போறாங்க. அதனால அந்த தந்திர பிராப்தின்றது வேற. அதனால சொர்க்கார்த்தம் போறான், சொர்க்கார்த்தம் போச்சு அதை அனுபவிக்கு ஏத்த மாதிரி ஒரு இதை எடுத்துக்கிறோம் உடம்ப, அது விலட்சணமான உடம்பு எடுத்துக்கிறோம். அங்க போய் தேவதைகளுக்கு சுசுரூஷை பண்றான், அங்க இருக்கிற சுகத்தை அவன் அனுபவிக்கிறான். அதை சொல்றதுன்றது முதல் சந்திர பிராப்தி, அது விலட்சணமானது. பிரகரணப்படித்தம் ஞாச வித்யா முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே அப்படின்னுட்டு வாக்கியம். நான் முமுக்ஷு, அதனால நான் சரணம் அடைகிறேன், நான் பிரபத்தியை அனுஷ்டிக்கிறேன் பகவானிடத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது பாருங்கது. அந்த ஞாசவித்திய பிரகரணத்துல படிக்கப்பட்ட சாந்திரம் அங்க இருக்கு, ஓமித்யாத்மானம் இஞ்சீத அப்படின்னு இருக்கு. அது வந்து ஞாசாக்கிய பிரம்ம வித்யா பிரகரண, இந்த பிரணவத்தை சொல்லி நம்மள பகவானிடத்துல சேர்த்து கொண்டுமா, இதான் சரணாகதி. எப்படின்னு சொல்லப்பட்ட ஞாச வித்தியை அதுல அது படத்தை சொல்லச்ச சைவம் மிதரோ யஜ்ஞ ஆத்மான்னு ஆரம்பிச்சு அங்க வந்து உருவகப்படுத்துறது. நம்ம புருஷ வித்யாதி கிரணத்துல பார்த்திருக்கோம் மூணாம் அத்தியாயம் மூணாம் பாதத்தை, அதுல இதெல்லாம் சொல்லிட்டு அதையோ தட்சிணே பிரமீயத்தே, எவனொருவன் தட்சிணே தட்சிணாயணத்துல பிரமீயத்தே மரணத்தை அடைவானோ அவன் பிதருணாமேவ மகிமானம் கத்தா, பித்திருக்குருடைய மகிமையை அவன் லோகத்துல போய் அடைஞ்சி அந்த போகத்தை அனுபவிச்சு சந்திரம சுசாயுத்தம் கச்சதி அப்படின்னு இருக்கு. சந்திரனுடைய சாயுத்தியத்தை அவள்லாம் அடைகிறாள் அப்படின்னு சொல்லிருக்காது. அதுல சொல்லப்பட்ட அந்த சந்திர சம்பந்தியான சாயுத்தியம், சந்திரனோட சேர்ந்த சாயுத்தியம் இருக்குது, அது என்னது அப்படின்னா அது சம்பந்த விசேஷம். எப்படின்னாக்க நம்ம அந்தரியாமியோட எப்படி நாம சேருவோமோ அந்த மாதிரி ஆயிங்க. ஏன்னா இவனும் மோக்ஷார்த்தி தான், ஏன்னா ஞாச வித்தியை தானே, சரணாகதி வித்தியை தானே, அதனால இவனுக்கும் மோக்ஷந்தான் கிடைக்கப்படுது, மோக்ஷந்தான் கிடைக்கிறது. இவனுக்கு மோக்ஷம் கிடைக்கிறதுனால இவன் என்ன பண்றான், பெருமாளோட சேர்ற சமயத்துல இவனுக்கு வந்து இது கிடைக்கிறது, ஒரு விசிராந்தி கிடைக்கிறது, இவனுக்கு விசிராந்தி கிடைக்கிறது, விசிராந்தி கிடைக்கிறது இவனுக்கு. விசிராந்தி கிடைக்கிறதுனால பெருமாளோட சேர்த்து விசிராந்தி கிடைக்கிறது நம்ம பார்த்துருக்கோம் போன பாதத்துல. அதே மாதிரியாக இந்த சந்திரனோட சேர்றதுனால இவனுக்கு எப்படி வருதான் அழிங்கிறது தைக்கிறார், அதிசீதலமான அமிர்தமயமான சுதாகரம் சம்சேஷ ரூபமா இருக்குது. ஏன்னா அழகா அர்த்தம் பண்றாங்க, அதாவது
சந்திரனுடைய கிரணங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ரொம்ப இனிமையா இருக்கும். சந்திரன்றது ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது, ஆஹ்லாதகரம், மனசை இனிமைப்படுத்தும், சந்தோஷப்படுத்தக்கூடியது தான் சந்திரனுடைய கிரணங்கள். அந்த சந்திரனோட தட்சிணாயணத்துல மறித்தவன் போய் சேருகிறான், அந்த சாயுஜ்யம் வந்ததுன்னு எப்படி இருக்கும், பெருமாளோட சேர்ந்தா எப்படி நமக்கு விசிராந்தி கிடைக்குமோ அந்த மாதிரி இந்த சந்திரனோட சேரச்ச அதிசீதலமா இருக்குமா, ரொம்ப குளிர்ச்சியா இருக்குமா. நீ காயறது வெயில், இப்போ கத்திரி வெயில் கூட அப்படி இல்லை, இப்ப அவ்வளவு அக்னிஷத்திரம் கூட அவ்வளவு வெயில் இல்லை, இப்ப அப்படி வெயில் காயறது. அந்த வெயில் காயற சமயத்துல கொஞ்சம் குழுகுழுவும் காத்தடிச்சா எவ்வளவு சுகமா இருக்கும், அதுவே நமக்கு நல்லா இருக்கு. இங்க எப்படின்னா சந்திரனுடைய அதிசீதலமான அமிர்தமயமான இந்த அமிர்தமயமான சுதாகரன், சுதாகரன்னாக்க அந்த சந்திரனுடைய கிரணங்கள் அதோடு சேர்றது, அந்த சாயுஜ்யம் அது சேர்ந்ததுனால அது எப்படி இருக்குன்னாக்கா அது கூட நமக்கு களைப்பாடுறதுக்கு தான், ரொம்ப டயர்டா போய் சேர்றோம், அது தட்சிணாயணத்துல மறிச்சுட்டான், சித்ரலோகத்துக்கு போயிடுறான், அதெல்லாம் அனுபவிச்சுட்டு சந்திரன்கிட்ட வரச்சே அந்த சந்திரனுடைய மதுரமான கிரணங்கள் அது அதிசீதலமா இருக்கு, அந்த சந்தோஷம் கஷ்டம்னா போய் சந்தோஷம் வந்துடுறது, ஏன்னா விசிராந்தி பண்ணிட்டு களைப்பாடுறான், அதுக்கோசரம் அது சொல்லப்பட்டது. அதனால முன்னாடி சொல்லப்பட்ட சந்திர பிராப்தி சர்வாத்மனா சம்சாரிக்கணும், இப்ப சொல்லப்பட்டதோ இது சம்சாரமும் இல்லை ஆனால் இவனுக்கு குழுமையை கொடுக்கக்கூடியது. நித்திய சூரியன் சொல்ல முடியாது, அப்ராகிருதம் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு களைப்பு அது போயிடும். அதுக்கோசரம் அவனுடைய கிரணங்கள்ல போய் நமக்கு சாயுஜ்யத்தை அடையிறோம். அதனால இது ரெண்டாவது, இது ஐஷிங்கர் தான் சாய்க்கிறார், வேற கிரந்தத்துல நம்மளாலேயே சொல்லப்பட்டது அப்படின்னு இருக்கார். அவர் எந்த கிரந்தத்துல சாதிச்சிருக்கிறாரோ தெரியாது. அதன் பிறகு மூணாவது சந்திர பிராப்தி, அத்த அதிவகன கிருதம், அதாவது அதிவகனம் பண்றவா, எழுந்தருளை பண்றவா, அதிவகன கிருதம் அர்ச்சிர்முகானம், அர்ச்சிராதி மார்க்கம், அர்ச்சிஷு அஹஸ் இது முதலான அர்ச்சிர்முகானம் அஷ்டமசிய, அதுல எட்டாவது இருக்கக்கூடிய இந்தோகோ ஆப்திஹி அந்யா, அதுல இந்து, இந்துனாக்க சந்திரன் பேர், சந்திரனுடைய அடைதல், நம்ம சந்திரன் அடையிற முடியும், அது இன்னொன்னு, அது வேற ஒண்ணு, அதாவது இந்த அர்த்தராஜ மார்க்க பிரகரணம் நிறைய வாட்டி சொல்லியாச்சது, அதுல ஆதிவாயிகள் இருக்க, அதுல அர்த்தராதி கணங்கள் இருக்கு, அந்த அர்த்தராதி கணங்கள்ல எட்டாவதா இருக்கக்கூடிய சந்திரன், அந்த சந்திரனை அடைதல். இது எதுக்கு, அவன் நம்மளை எழுந்தருளை பண்ணிட்டு போகணுமா, அதிவகனம் பண்ணணும் அவன், அதுக்கோசம் இது நம்மளை அதிவகனம் பண்ணி பண்றதுன்றது அது ஒரு விலட்சணமானது. இந்த மாதிரி மூணு சந்திர பிராப்தி வந்திருக்கு, நாலாவது கூட முத்துமூர் சுவாமி சாதிச்ச பரியங்க வித்தியில இருக்கிறது, அதுவும் சொல்லிட்டான். இப்போ இப்படி இத்தம் வியவஸ்தா சுசுஸ்தா, இந்த மாதிரி வியவஸ்தை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றும் குழப்பிக்கவே கூடாது, எல்லாத்துலயும் ஒரே சந்திரன் தானே அப்படின்னு கேள்வி வரக்கூடாது. நாராயணன் ஒரே நாராயணன், எத்தனையோ நாராயணன்கள், அதே மாதிரிதான் இந்த இடத்துல இத்தம் வியவஸ்தா சுஸ்தா, இந்த மாதிரி இப்படி இத்தம் இவ்வாறு இதுவரையும் நாம் சொன்னமே இந்த பிரகாரத்தால் பார்த்தோம்னாக்க வியவஸ்தையானது சுஸ்தமாகிடுறது. அதனால சந்திர பிராப்திகளுக்கெல்லாம் பல பேதம் இருக்கு. முதல்ல சொன்ன சந்திரன் சொர்க்கலோக போகத்துக்கேற்ற உடம்பு எடுத்துக்கிறதுக்கு, ரெண்டாவது சொன்ன சந்திர பிராப்தி இவன் கஷ்டப்பட்டு இழப்பாரணும், அது இழப்பாரணும்னா இவனுக்கு குழுமை வேணும், அந்த குழுமை வேணும்னா சந்திர கிரணன் வேணும், சந்திர கிரணமும் அமிர்தமயமா இருக்கு, அதை அடையிறது இவனுக்கு முக்கியம், அதை பிரதிஷ்டிதமா சொல்லிட்டே இருக்கு. மூணாவதோ இது அதிவகனார்த்தம், எப்பேற்பட்ட வாழ்லாம் பண்ற காரியத்தை வேங்கரியம் பண்றாவா, இந்த முத்தாள்கிட்ட போய் ஸ்ரீ விஷ்ணு வாழிவா இவாள்லாம் எழுந்து விடுறாளே அப்படின்னு வாழை சேவிச்சு சேவிச்சு அதிவகனம் பண்றா, அப்படிப்பட்டது. இந்த மாதிரி இந்த வியவஸ்தையானது பிரதிஷ்டிதமாயிடுச்சு, அதனால
பிரணிகித ஹதயி, நல்ல எப்படி இருக்கணும்னா கவனத்தோடு இருக்கும். பிரணிகித நல்லதா இந்திரியங்கள் எல்லாம் அடைச்சி மனசை கவனத்தோடு வச்சுக்கணும், கான்சன்ட்ரேஷன். அதனால அந்த மாதிரி பிரணிகித ஹதயி அந்த மனசை உடையவாளால யாரு, நம்மளுடைய அந்தேவாசிகள். அந்தேவாதிகள் சிஷ்யால்னு அர்த்தம், சிஷ்யர்களாலே. சுவாமி எழுதுறதுனா யாருக்கு, அவருடைய சிஷ்யால் தான் நாம் அத்தனை பேரும். தேசிய சிஷ்யால் தவிர்த்து வேற யாரும் நமக்கு கிடையாது. அதனால அந்த சிஷ்யர்களால அந்தேவாசிகி அந்நத்த சூகம், இந்த மாதிரி இந்த அச்சிராதி மார்க்கத்தெல்லாம் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ எல்லாத்தையும் சூகம் ரொம்ப அழகா ஊகிச்சுக்கலாம். சோபனமான ஊகம், ஊகம்னா ஊகிச்சுக்கிறது, எல்லாத்தையும் நம்மளே சூக்ஷமா தெரிஞ்சுக்கலாம். அதனால அப்படிப்பட்ட அர்த்திராவாதி மார்க்கம், இதுல எத்தனையோ வேதங்கள் இருக்கும். அந்த வேதங்களுக்கெல்லாம் வச்சு குழம்பிக்காதீங்களோ, கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே நமக்கு எல்லாம் அன்வயிச்சிடும். அதனால குழம்பிக்காம வேதாந்த தத்துவஞானத்தை அடைஞ்சி மோட்சத்தை அடையணும் அப்படின்னு சோம தேசியனுடைய திருவுள்ளம் அதை இந்த ஸ்லோகத்துல இப்ப சாதிக்கிற இப்ப ஸ்லோகம் சாதிக்கலாம். பூர்வம் தூமாதி மார்க்கே சுகிருதிஷு கதிதா சந்திரம பிராப்திரண்யா சாயுஜ்யம் ஞாச வித்யா பிரகரண பட்டிதம் சாந்திரமன்யா திருகுப்தம் அந்யாத்திர்முகாணாம் அதிவகன கிருதாம் அஷ்டமசியாப்திரிந்தோ யுத்தம் சுஸ்தா வியவஸ்தா பிரணிஹித ஹிருதயை ஏவமன்யச்ச சூஹம் கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.